வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது அட்சயா சபரிமுருகன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு உதவிட வாய்ப்பு அளித்த முதலமைச்சருக்கு கரூர் விகேஏ நிறுவன உரிமையாளர் நன்றி தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் 25 துவங்கப்பட உள்ளது. இதன் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 5 வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தமிழக முதலமைச்சரால் துவங்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்டத்தில் துவங்கி வைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாறு வழங்கப்படும் காலை உணவு திட்டத்திற்கு மாணவ மாணவிகளுக்கு போதிய சாப்பாடு தட்டு இல்லை என கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுமித்ரா தேவி ரவிராஜா மற்றும் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தேன்மொழி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி செயல்படும் விகேஏ பாலிமர் நிறுவன உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு தேவையான எவர் சில்வர் தட்டுக்களை வழங்கிட கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட விகேஏ பாலிமர் நிறுவன உரிமையாளர் சாமியப்பன் மற்றும் கருப்பண்ணன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு தேவையான 2500 எவர் சில்வர் தட்டுக்களை அவர்களது நிறுவனத்தின் சமூக நல சேவை திட்ட சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து ₹3,00,000 மதிப்பீட்டில் அண்டர் செய்து எவர் சில்வர் தட்டுக்களை வாங்கி கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் ஒப்படைத்தனர். இந்த நிகழ்வில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர் மீனா, விகேஏ பாலிமர் நிறுவனத்தின் மேலாளர் செந்தில்குமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள் கோழி செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எவல் சிறுவல் தட்டுக்களை வழங்கிய பிறகு விகேஏ பாலிமர் நிறுவனத்தின் உரிமையாளர் கருப்பண்ணன் பேசும்போது, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு உதவிட எங்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி என தெரிவித்தார். ஜி3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.